Don't forget to like, share and subscribe Ada 24/7 channel. Also download Ada 24/7 app. Hi guys, good afternoon. Welcome to Ada 24/7 Tamil. This is Alekha, right? Superb. ஸோ கண்ணா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த செஷன் ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறைய ஷார்ட்கட்டோடு தான் இருக்கும், சரியா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை எனக்கு இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணிவிடுங்க, ஓகேவா? எஸ், ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல சொல்லிடுங்க. எஸ் கைஸ், கிளியர், வெரி குட், வெரி குட், சூப்பர், 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 சூப்பர். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்கம்மா. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு அதாவது எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலருக்குலாம் ரொம்ப ஜாலியாக எனக்கு க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஜாலி ஜாலியாக இருந்தது. ஸோ அது ஃபுல்லாக உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ், ஸோ ஃபஸ்ட் இன் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது உலகத்துலேயே தான்ப்பா ஃபஸ்ட்டு, இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் இன் வேர்ல்டாக இருப்பாங்க, இவங்க இந்த பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பர்சன் தான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஃபுல் கம்பைலேஷன் ஸ்டார்டிங் ஜிகே. இப்போ நீங்கள் அடுத்த லெவல் செவன்த் ஃபேஸ்க்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு கூட இது உபயோகமாக இருக்கும், சரியா? மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷார்ட்கட்லேயும் நம்ம கற்றுக்கலாம், சரியா? எஸ், வித்தவுட் டிலே நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் சீக்கிரமாக வரல பாருங்கள், டக்கு டக்குன்னு வரணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டக்கு டக்குன்னு இதில் ஜாயின் பண்ணணும், சரியா? சரி, ஃபஸ்ட் பண்ணணும், சரியா? சரி, ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் பார்க்கலாம். த ஃபஸ்ட் பர்சன் ஹூ ரீச்டு நார்த் போல், ஆக்சுவலி இதுக்கு ஆப்ஷன் கொடுக்காம கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு நான் ஆப்ஷனே எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சா, சரி கொடுத்துருவோம் ஆப்ஷனோடைய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். சூஸ் பண்ணுங்கள், நார்த் போல் வடதுருவத்தை அடைந்த முதல் நபர் யாரு? எஸ், சோ எஸ், வெரி குட் ஆன்சர் இஸ் ராபர்ட், வெரி குட், பார்த்த சாரதி கரெக்டா சொல்லியிருக்காரு பாருங்க. சோ ஆன்சர் வந்து என்னது, ராபர்ட் எட்வின் பெரு பியோரி, ஓகேங்களா? ஸோ இதை எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம், வட துருவம் அப்படின்னா ஒரு வடை, சரியா? நார்த்து சவுத் இப்படிலாம் வைக்கும்போது கொஞ்சம் காமெடியை வச்சு படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது. நார்த் அப்படின்னா வடை, சரியா? ராபர்ட்டு என் வடையை எடுக்காத, எட்வின், ஓகேவா? ஸோ நார்த்துனா வடை, ராபர்ட்டு என் வடையை எடுக்காத. அப்போ ராபர்ட் எட்வின் பியோரி வந்து எந்த போல் அடைஞ்சிருக்காரு, நார்த்து போல் அடைஞ்சிருக்காரு, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான ஒரு க்வெஸ்டின், ஓகேவா? ஸோ 1909 அடைஞ்சிருப்பாங்க, சரியா? இவங்களோட அக்கம்பனி கொடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹன்சைன், அதுக்கப்புறம் ஓத்து சி க்ளோ, இவங்க எல்லாமே இவங்களோட அக்கம்பனி கொடுத்துருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு நபர் அப்படின்னு சொல்லும்போது ராபர்ட்டு தான், ராபர்ட்டு என் வடையை எடுக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நார்த் போலுக்கு. செகண்ட் ஒன், த ஃபஸ்ட் பர்சன் ஹூ ரீச்டு சவுத் போல். எஸ், கண்ணா லைக் பண்ணிட்டே பார்த்தா இன்னும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கம்மா, நான் அதை ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ அதனால் கிளாஸ்க்கு வந்த உடனே எந்த கிளாஸாக இருந்தாலுமே ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். எஸ், சவுத் போல் யாருங்க? சவுத் போல் தெரியலையா? வெரி குட், ஸோ ஆன்சர் வந்து ரோல்ட் அமுட்சன், ஓகேங்களா? இது எப்படி தெரியுமா, இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் அப்படின்னா வடை, ராபர்ட்டு வடையை எடுக்காது, சவுத் அப்படின்னா நம்ம எல்லாருமே சவுத்து சைடு, கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஞாபகத்துக்குறீங்கன்னா சவுத் சைடு இருக்கிறவங்களாம் ரொம்ப அப்பாவி, அதனால் அமுத்திடுவாங்க, ஓகேங்களா? அப்போ ரோல்ட்
அமுட்சன் ஓகேங்களா. நம்ம சவுத் சைடில் இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே போட்டு ஒரு அமுக்கு அமுக்கிடுவாங்க, பாசத்தை காமிச்சு நம்ம அப்படியே மெல்ட் ஆகிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சவுத் போல் அப்படின்னா அமுத்து, ஸோ அதனால் அமுட்சன் ஓகேவா. அப்போ நார்த்து போல் சவுத்து போல் ரெண்டுத்துக்கும் நான் லிங்க் சொல்லி கொடுத்துருக்கேன். நார்த்துக்கு என்னது, வடையை ராபர்ட்டு வடையை எடுக்காத. அப்போ ராபர்ட் எட்வின் பியரே வந்து வட துருவத்தை அடைஞ்சிருக்காரு 1909. சவுத் அப்படின்னா நம்மளை அமுக்கிடுவாங்க, ஸோ ரோல்ட் அமுட்சன் ஓகேவா. இது வந்து 1911. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, 1909 அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடைஞ்சது நார்த்து போல் தான், அதுக்கப்புறமா தான் சவுத்து போலுக்கு போயிருக்காங்க. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட். தேர்ட் ஒன், த ஃபஸ்ட் பர்சன் ஹூ கிளிம்ப்டு மவுண்ட் எவரெஸ்ட், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் நபர் யாருங்க? ஹாய் ஹாய் அர்ஜுனிஸ்ட். இந்த செஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற ஷார்ட்கட்லாம் மைண்டில் இருக்கும். சரியா எஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் வராமல் இருக்காங்க பாருங்கள். குரூப்பில் ஒரு இன்டிமேஷன் போட்டுருங்க பார்க்கலாம். உங்களோட சோஷியல் மீடியா, நம்மளோட குரூப், பில்ட் நாலேஜ், டிஎன்பிசி, ஷியோர் ஷார்ட் செலெக்ஷன் குரூப், இதில் எல்லாம் ஒரு இன்டிமேஷன் போட்டுருங்க. எஸ் தேர்ட் ஒன்னுக்கு ஆன்சர் சொல்லுங்க, ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஹாய் ராஜலக்ஷ்மி, ஹிலரி, காமிரிதா ஷெர்பா, நினைச்சேன் சொல்லுவீங்கன்னு. சி கீர்த்தி கண்ணா, ஆப்ஷன் ஏ ஏ, சார் எட்மண்ட் ஹிலரி. எஸ் ஸோ யுவர் ரைட் ஆன்சர், த ஃபஸ்ட் பர்சன் ஹூ கிளிம்ப்டு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னா சார் எட்மண்ட் ஹிலரி அப்படிங்கிறது தான். ஆனால் ரெண்டு பேருமே தான் சேர்ந்து போயிருப்பாங்க சரிங்களா. எட்மண்ட்டும் டன்சிங்கும் ரெண்டு பேரும் சேர்ந்துமே தான் கிளிம்ப் பண்ணியிருப்பாங்க சரியா. ஸோ 1953 சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, எட்மண்ட் ஹிலரி. ஸோ டென்சிங் நார்கே ரெண்டு பேருமே தான், சில வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆன்சராக கொடுத்துருக்கான் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் ரெண்டு கொடுத்து ஒன் டூ ரைட் அந்த மாதிரி கொடுத்தா யூ ஜஸ்ட் சூஸ் ஆப்ஷன் டி சரியா. இப்போ எப்படி நேர்மை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னாலே ஒரு மலையில் இருக்கக்கூடியதான், ஹிமாலயன்ஸில் இருக்கிறது தானே. ஸோ என்னதுன்னா டென்ஷனே இல்லாமல், டென்ஷனே இல்லாமல் கில்லர் இருக்காங்கங்க மவுண்ட் எவரெஸ்ட்டை சரியா. அப்போ டென்ஷனே இல்லாமல் ஒரு மலைப்பகுதியே ஏறி இருக்காங்க, அப்போ டென்சிங் எட்மண்ட் கில்லரி ரெண்டு பேருமே தான் கரெக்ட் சரியா. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏவுடைய முதல் ஜனாதிபதி யாரு? யூஎஸ்ஏ உடைய முதல் ஜனாதிபதி, டென்ஷனே இல்லாமல் கில்லேறி இருக்காங்க ஓகேவா. எஸ் ஸோ டூ லைக் ஆஸ் வெல். எஸ் வெரி குட். ஸோ ஆன்சர் என்னது, வாஷிங்டன். அமெரிக்கா அப்படின்னாலே வாஷிங்டன் தான், அப்போ மறந்துடாது, இது ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆடம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தாமஸ் ஜேம்ஸ், இவங்க எல்லாமே அடுத்தடுத்த பிளேஸில் இருப்பாங்க ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஃபஸ்ட்டு வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் தான் ஓகேவா, செகண்ட் வந்து ஜான், தேர்டு வந்து தாமஸ், ஃபோர்த்து வந்து ஜேம்ஸ் மேடிசன். அப்படியே லைனாக கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஒன்று அதுக்கடுத்த பொசிஷனில் இருக்கக்கூடிய இருந்தவங்க வந்து ஜான், தேர்டு வந்து தாமஸ், ஃபோர்த்து வந்து ஜேம்ஸ், இதுதான் ஆர்டர் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கிரேட் பிரிட்டன், கிரேட் பிரிட்டனுடைய முதல் பிரதமர் யார்? எஸ் வெரி குட், கிரேட் பிரிட்டனுடைய, வெரி குட். ஸோ ஆன்சர் வந்து ராபர்ட் வால்பேல். இது எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம், பிரிட்டன் அப்படிங்கிறத கிரேட் பிரிட்டன் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ கிரேட் பிரிட்டன், அப்போ பெரிய ஒரு பிரிட்டன், சும்மா ஜஸ்ட் லைக் தட், கிரேட் பிரிட்டனுடைய ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக அவங்களோட பேரை வந்து வாளில் போட்டே இருப்பாங்க. வாள் அப்படின்னா சுவத்தில், எல்லா சுவத்துலேயும் அவங்களோட இதை போட்டுகிட்டே இருப்பாங்க, கரெக்டாக? அப்போ வாள் போல், ஓகேவா? அப்போ கிரேட் பிரிட்டனுடைய ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக அப்போ கண்டிப்பாக எல்லாத்தோட வாள்லையுமே இருக்கும்ப்பா. அப்போ ஆன்சர் என்னது? ராபர்ட் வாள் போல், மறக்கவே மறக்காது. இதே அமெரிக்கானு நான் என்ன சொன்னேன், வாஷிங்டன், மறக்காது இல்லையா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் மாதிரி. அப்போ கிரேட் பிரிட்டனுடைய ஃபஸ்ட்டு பிஎம்ஆ அப்போ வாளில் இருக்கும்ப்பா, அவங்களுடைய பேரெல்லாம் பிக்சரா போட்டுட்டு இருப்பாங்க. ஆன்சர் என்னது? ராபர்ட் வால்போல் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர், ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் தி ஃபஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள் சபையோட முதல் பொது செயலாளர் யார்? கைஸ் ஷார்ட்கட் எல்லாம் மைண்ட்ல இருக்கா இல்லையா? ஆனால் லைக் பண்ண சொல்கிறதுக்கு ஒரே ரீசன், நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் வருவாங்க, அதுக்காக தான். வெரி குட், வெரி. சி கிடையாது சுஜந்த், சி கிடையாது கீர்த்தி, ஏ கிடையாது. எஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரை லை அப்படிங்கிற ஒரு பர்சன் தான், சரியா? ஸோ இவங்க தான் வந்து நார்வே நாட்டை சேர்ந்தவங்க, சரியா? இப்போ இருக்கக்கூடிய ஐநா பொதுச் செயலாளராருங்க, இப்போ இருக்கக்கூடியது அண்டோனியோ குட்ரெஸ், கரெக்டா? ஸோ ஐக்கிய நாடுகளுடைய முதல் பொதுச் செயலாளர். ஐநா அப்படின்னாலே இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க, லை பண்ணவே மாட்டாங்க. ஐயா இவங்கெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்க போல. ஸோ அவங்க பொய் சொல்ல ட்ரை கூட பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பொய் சொல்ல ட்ரை கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ட்ரை லை அப்படிங்கிறவ தான் ஐக்கிய நாடுகள் சபையோட முதல் பொதுச் செயலாளர், மறக்கவே மறக்க மாட்டீங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1946 to 1952 இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1953 to 1961 வந்து டாக் ஹாமர்ஸ் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1961 to 1971 யூ தாண்டு, இவர் இருக்கார் இல்லையா, இவர் தேர்டாக இருப்பார். இந்த தாண்டு வந்து தேர்டாக இருப்பார், சரியா? இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நான் சொல்கிறேன் பாருங்களேன். பொய் சொல்ல ட்ரை கூட ஃபஸ்ட்டு பண்ண மாட்டாங்க, சரியா? செகண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக், ஓகேவா? இவங்க பொய் கூட சொல்ல ட்ரை பண்ணாததுனால இவங்க கூட வந்து டாக் ஹேமர் எடுத்து மண்டையில் தாக்கிடுவாங்க. ஏன்னா ஏன் பொய் சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் செகண்ட் பர்சனாக இருப்பார். தேர்டு வந்து தாண்டு. ஸோ ஹேமரில் அடித்தாங்கன்னா நம்ம மண்டை வலிக்குமா வலிக்காதா? அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுவோம், தாண்டி போயிடுவோம், சரியா? தாண்டி குதிச்சு போயிடுறீங்க. அடுத்த நாலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து குர்ட் வால்தீம், இவர் தான் நாலாவது, சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண, பொய் சொல்ல ட்ரை கூட பண்ண மாட்டாங்க ஐநாவில். ஸோ நீ பொய் சொல்லலைனாலே நம்மளுக்கு ஒரு ஆபத்து தான். ஸோ ஹேமரில் அடிக்கிறாங்க, அடித்த உடனே நீங்கள் தாண்டி குதிச்சு போயிடுறீங்க. ஸோ இவங்க தான் லைனாக வரக்கூடிய பர்சன், 1, 2, 3, 4 மறக்கவே மறக்காது, சரியா? நெக்ஸ்ட், த ஃபஸ்ட் மேன் ஹூ டை ட்ரா த மேப் ஆஃப் தி எர்த், பூமியோட வரைபடத்தை வரைந்த முதல் மனிதர் யார்? நந்தினி எப்பொழுதுமே இனிமேல் 12:30 நந்தினி, இனிமேல் 12:30 அதுதான் நம்ம குரூப்பில் போட்டுறோம் இல்லையா? ஈஸியாக இருந்ததா ஷார்ட்கட் முன்னாடி சொன்னது? ஏன்னா எல்லாமேலாம் படித்து மனப்பாடம் பண்ணியெல்லாம் வச்சிட்ருக்கிறது வேஸ்ட்டு கண்ணா. இந்த மாதிரி ஒரு சில இதுக்கெலாம் நம்ம படிச்சுக்கலாம், சரியா? பூமியோட வரைபடத்தை வரைஞ்சவர் வந்து அரிஸ்டாட்டிலா. ஹாய், கடைசியாக செக் பண்ணுவேன், நான் ஷார்ட்கட் சொல்கிறத வந்து செக் பண்ணுவேன், சரியா? நீங்கள் கரெக்டாக ஞாபகம் மைண்டில் இருக்கான்னு சொல்கிறது. ஆன்சர் அனாக்சிமாண்டர், அனாக்சிமாண்டர், ஓகேவா? பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அரிஸ்டாட்டில் வந்து ஃபாதர் ஆஃப் லாஜிக், ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, ஃபாதர் ஆஃப் எம்ப்ரியாலஜி, இந்த மாதிரி நிறையா இதுக்கு இவர் வருவார். அரிஸ்டாட்டில் எப்படி சொல்கிறீங்க, வரைபடம் அப்படிங்கிறது நம்மளோட மேப்பு, சரிங்களா? ஸோ அது வரைஞ்சது யார் அப்படின்னா அனாக்சிமாண்டர். இவர் ஜியாகிரஃபியோட தந்தை, எரஸ்டோதீனஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ எரஸ்டோதீனஸ் வந்து ஃபாதர் ஆஃப்
ஃபாதர் ஆஃப் என்ன சொல்லலாம், ஜாகிரபி, அலெக்சாண்டர் மகா மாவீரன், கரெக்டா? அரிஸ்டாட்டில் வந்து நிறைய இதுக்கு ஃபாதர் சொல்லலாம் சயின்ஸில். ஸோ அனாக்சிமேண்டர் தான் ஃபஸ்ட்டு வரைபடத்தை வரைஞ்சிருக்காரு. நீங்கள் ஞாபகம் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு சின்ன வயசில் மேப் பற்றி பெருசாக தெரியாது, அப்போ அண்ணாங்க கிட்டே போய் கேட்போம், அண்ணா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஞாபகம் வச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா எர்த்தில் வந்து நம்மளுக்கு மேண்டல் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கா, எர்த்தில் மேண்டல் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கா, அப்போ எர்த்தில் மேண்டல் அப்படிங்கிற பாட்டு இருக்கிறதுனால தான் அதை பற்றின ஒரு மேப்பை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அனாக்சி மேண்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். குழப்பிக்காதீங்க கண்ணா, குழப்பிக்காதீங்க. வெரி குட். நெக்ஸ்ட், த ஃபஸ்ட்டு மேல் ஹூ ட்ராவல் டு ஸ்பேஸ், டூரிஸ்ட்டு முறையில் போனது, விண்வெளியில் ஒரு சுற்றுலாக்காகவே பயணம் செய்த முதல் ஆண் யார்? டோன்ட் மிஸ் திஸ் செஷன். இந்த ஷார்ட்கட் எல்லாமே ஒசாமா லேட்டாக ஜாயின் பண்ணுறாரு பாருங்க, இதோட 6 ஷார்ட்கட் முடிச்சிட்டோம். ஒசாமா, குட் ஆஃப்டர்நூன். ஆர்த்தி, ஸோ இடையில இடையில கேட்பேன் ஏதாவது ஞாபகம் வருதா, அட்லீஸ்ட் அந்த ஷார்ட்கட்டை சொன்னால் கூட எனக்கு இனஃப். எஸ், 8th one. வெரி குட். டானிஸ் ஆண்டோனி டிட்டோ டைட்டோ, ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டூர் போகிறோம், இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபேமஸான ஒன்று என்னென்னா டாட்டோ போடுறது, கரெக்டாக? ஸோ டாட்டோ போடுறது, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டூரிஸ்ட்டுக்காக கு ட்ராவல் டு ஸ்பேஸ் அப்படின்னா டாட்டோ போட்டு அந்த காலத்துலேயே போயிருக்காங்க ஸ்பேஸ்க்கு. ஸோ டானிஸ் ஆண்டோனி டைட்டோ, ஓகேங்களா? இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இவர் ஒரு அமெரிக்கன், ஓகேவா? இவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஓன் ட்ரிப்பு ஸ்பேஸ்க்கு போயிருப்பார். நெக்ஸ்ட், 9th one, ஹூ வாஸ் த ஃபஸ்ட் ஹியூமன் டு ஜேர்னி இன் டு அவுட்டர் ஸ்பேஸ்? அவுட்டர் ஸ்பேஸ், வெரி குட். ஸோ எஸ், வெரி குட், கரெக்ட். பார்த்து சாரதியை டெலிட் பண்ணீங்க, சி தான் கரெக்டு. ஸோ யூரி அலெக்சேவிச் காக்ரின், ஓகேவா? என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும், இங்கே பாருங்கள் ஈஸியாக சொல்லித்தரேன். அதாவது ஃபஸ்ட்டு ஹியூமன் டு ஜேர்னி இன் டு அவுட்டர் ஸ்பேஸ், ஓகேங்களா? இப்போது யூரியா அப்படின்னாலே நம்மளுக்கு வெளியே, இப்போ யூரியா போட்டாலே நம்மளுடைய நிலங்கள் பாதிக்கப்படுது. ஸோ அது எதுவுமே ஒரு அதிகமாக கெமிக்கல் கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமா? அப்போ யூரியா அழைக்க தூக்கிட்டு வெளியே தூக்கி போட்டுறோம், யூரியாவே அழைக்க அவுட்டர் ஸ்பேஸில் போட்டுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவுட்டர் ஸ்பேஸுக்கு பயணம் செஞ்ச முதல் நபர் அப்படின்னா அவுட்டர்னால் யூரியாவை தான் தூக்கி போடணும். அப்போ யூரியா அழைக்க ஞாபகம் வைங்க. அப்ப யூரி அலெக்சோவிக் காகரின் அப்படிங்கிறது மறக்கவே மறக்காது, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி க்வெஸ்டின் வந்து என்னதுங்க, முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு மேல் டூரிஸ்ட் ஹூ ட்ராவல் டு ஸ்பேஸ். ஸோ டூர் போகிறவர் டைட்டை என்ன பண்ணியிருக்காரு, டாட்டோ போட்டுட்டு போகிறார், டானிஸ் ஆண்டோனி டிட்டோ, இல்லையா? ஃபஸ்ட்டு ஹியூமன் டு ஜேர்னி இன் டு அவுட்டர் ஸ்பேஸ், அவுட் அப்படின்னா யூரியா, யூரியாவை அழைக்க தூக்கி அவுட்டரில் போட்டுடணும், சரியா? அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. த ஃபஸ்ட் சைனீஸ் பில்கிரம் ஹூ ட்ராவல்டு இந்தியா. ஸோ அந்த யூரி அலெக்சோவிரஸ், அவர் வந்து ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், சரியா? 1961 போயிருந்திருப்பாங்க. எஸ், எஸ், ஒசாமா பாருங்க பக்காவே ஒன்று கொடுத்துருக்காரு. எஸ், அவர் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் தான். ஆமா, இல்ல குரூப்ல கொடுக்காம இருக்கேன், சரி கொடுக்குறேன் வசாமா. நோ, ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது
ஃபஸ்ட்டு சைனீஸ் பில்கிரம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சைனீஸ் அதாவது 337 ஸோ அதுலேருந்து 442 காலகட்டம். ஸோ ஃபாக்ஸியான் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஃபாக்ஸியான் வாஸ் அ சைனீஸ் புத்திஸ்ட் மாங்க் ஓகேங்களா. அவர் தான் வந்து சைனா டு இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு கால்நடையாகவே வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 399 412 கிடைப்பட்ட காலத்தில் பார்வையிட்டவர். இதே வந்து இந்த சுவான்சாங் அப்படிங்கிறவரும் ஒரு புகழ்பெற்ற சீன மதகுரு கல்வியாளர் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். சீனாவோட தொடக்க காலத்தில் இந்த தாங்கோட காலம் ஓகேங்களா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில தொடர்புகளை ஏற்படுத்தினது வந்து இவரோட காலகட்டத்தில் தான். 17 வருஷங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு சீனா பயணத்துக்கு சீனா திருமணத்துக்கு அப்புறமா பயங்கரமான ஒரு பேரும் புகழும் வாங்கினவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க சரியா. மெகஸ்தனிஸ் வந்து ஒரு கிரேக்க பயணி. அப்புறம் எப்படி நீங்க ஆன்சர் அவர் சூஸ் பண்ணலாம். சைனீஸ் பில்கிரம் தானே கேட்குறேன், மற்ற மூணுக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவர் ஒரு கிரேக்க பயணி ஓகேங்களா. இண்டிகா அப்படிங்கிற நூலை எழுதுனதுல யாரு, மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் தான் கரெக்டா. பாடலி புத்திரத்துல சந்திரகுப்த மௌரியரோட அரசவிலையும் சரி, செலுசி பேரரசர் செலுக்கஸ் நிக்கோடரோட தூதுவராக இருந்தவர்ல யாரு, மெகஸ்தனிஸ் ஓகேங்களா. இதே ஃபாகியான் அப்படிங்கிறவர் சைனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி தான் சரியா. ஸோ பௌத்த நூல்களை தேடி நேபாளம் இந்தியா இலங்கைக்கெல்லாம் இந்திய பெருங்கடல் கடவுளே வந்திருப்பாரு. எப்போ அப்படின்னா 399 412 தான் சரியா. நல்லா கவனிங்க, 399 412. இதே வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த காலகட்டம். ஸோ வர்றது எஸ் ஸோ கரெக்டான ஆன்சர் ஃபாகியான். சூப்பர். நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹூ விசிட்டட் சைனா, சைனாவுக்கு விஜயம் செய்த முதல் ஐரோப்பியர். எஸ் 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 பார்த்த சாரதி பில்ட் நாலேஜ். ஆனா ஒவ்வொன்னு தெரிஞ்சுக்கணும், இவங்க எந்த சைனாவா இல்ல வந்து கிரேக்க நாட்டு பயணியா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சு படிக்கணும். டூ லைக் ஆஸ் வெல் லைக் பண்ணிட்டே பார்த்தா இன்னும் நம்மளுக்கு நீ தமிழுக்கு வந்த மாதிரி வருவாங்க. இடையில இடையில கேட்பேன் கண்ணா நம்ம படிச்ச ஷார்ட்கட் எல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. எஸ் மார்க்கோ போலவா கோக கோ ரகு. கோ ரகு நியூ கமர் நினைக்கிறேன் இல்லையா, கொஞ்ச நாளாக தான் பார்க்குறேன். மார்க்கோ போலெல்லாம் கிடையாதுங்க, ஜார்ஜ் அவரேஸ் ஓகேங்களா. ஸோ ஜார்ஜ் அவரேஸ் அவர் தான் ஃபஸ்ட் யூரோப்பியன் டு லேண்ட் இன் சைனா ஓகேங்களா. ஸோ 1513 சரியா, ஜார்ஜ் அவரேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரோப்பியன் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியர்கள் ஐரோப்பியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐரோப்பியர்கள் வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அள்ளிட்டு போயிடுவாங்க. அவர் தான் சரியா. அப்போ சைனாவுக்கு விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜார்ஜ், ஜார்ஜ் பெரிய ஜார்ஜ் இவர் அப்படிம்பவன் இல்லையா. ஸோ ஜார்ஜ் அவரேஸ் ஓகேவா, அவர் தான் சைனாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருக்காங்க ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த பர்சன் ஹூ ஃபர்ஸ்ட் சர்க்கம் நேவிகேட்டர் த எர்த் ஜேர்னி அரவுண்ட் தி வேர்ல்ட் த்ரூ சி, கடல் வழியாக. எஸ் ஸோ சொல்கிற ஷார்ட்கட்டெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணோன்னே படித்து பாருங்கள். சும்மா வாட் இஸ் வாட் படிக்காமல் இப்படி படித்தோன்னா காலத்துக்கும் மறக்காது. இது எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து நம்மளோட புக்கிலேயே இருக்குது, புக்கிலேயே இருக்குது, ஜியாகிரஃபி புத்தகத்துலேயே இருக்குது. எஸ் வெரி குட் வெரி குட் கரெக்டான ஆன்சர். ஸோ 12th 1 ஆப்ஷன் டி ஃபெர்டினான் மெகலன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. கடல் வழியாக உலகம் ஃபுல்லாகவே முழுவதும் முதன் முதல்ல சுற்றி வளர்த்தது யார், ஃபெர்டினான் மெகலன் ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ஜியாகிரஃபி புத்தகத்திலேயே நமக்கு இருக்குது ஓகேவா, அதனால் மற்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறத விட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் புத்தகத்தில் இருக்கிறது ஓகேவா. சரி மற்றதெல்லாம் சொல்லி பாருங்க. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் கரெக்டா, போர்ச்சுகீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தை சுற்றி வளைக்கும் முதல் பயணத்தை கொண்டு வந்த ஒரு பயங்கரமான ஒரு சூத்திரம் தெரிஞ்ச ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா.
எஸ் ஸோ இவருக்கு வெஸ்ட் நோக்கி பயணிக்கிறதுக்கு எந்த நாடு இவருக்கு நிதியுதவி பண்ணுச்சு அப்படின்னா ஸ்பெயின் கண்ட்ரி. ஓகேவா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவருக்கு நிதியுதவி பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஓகேவா, த ஃபஸ்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ஹூ விசிட்டட் இந்தியா. ஃபஸ்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ஹூ விசிட்டட் இந்தியா. எஸ் டி டியா நோ, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ட்வைட். ஓகேங்களா, ஸோ ட்வைட் ஐசன்ஹவர் அவர் தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ், ஸோ அமெரிக்கர்கள் அப்படின்னாலே ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் இருக்குது இல்லை, அப்போ ஃபஸ்ட்டு யூஎஸ் அப்படின்னாலே ஒயிட் ஹவுஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்தவர் இந்தியாவுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடியவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்வைட் ஐசன்ஹவர், அதுக்கப்புறமா வந்தவங்க தான் இந்த லிண்டன் ஜான்சன். ஓகேங்களா, லிண்டன் ஜான்சன், அதுக்கப்புறமா ரிச்சர்ட் நிக்சன், அதுக்கப்புறம் ஜிம்மி, இவங்கெல்லாம் இவருக்கு அப்புறமா வந்தவங்க, அடுத்தடுத்து வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அமெரிக்கர்கள் அப்படின்னாலே அமெரிக்கானாலே ஒயிட் ஹவுஸ். ஸோ ஒயிட் ஹவுஸில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ட்னாலே அங்கே தானே இருப்பாங்க, அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஆன்சரே தெரிலனா கூட நான் ட்ரிக்கியாக யோசிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக எடுக்கலாம். ஆப்ஷன் பி, த ஃபஸ்ட் பர்சன் ஹூ லேண்டட் ஆன் மூன், இது எல்லாத்துக்கும் தெரியும். எஸ், இது எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்க விண்வெளி வீரர் விமானி. ஸோ அப்பல்லோ 11 மூலமாக வந்து போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. யாருங்க ஃபஸ்ட் பர்சன் ஹூ லேண்டட் ஆன் மூன்? ஒரு 5 க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்பேன், அந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக. ஸோ செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. வெரி குட், நீல் ஆம்ஸ்ட்ராங் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, வெரி குட். ஸோ இவர் ஒரு அமெரிக்க விண்வெளி வீரர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, எதன் மூலமாக ஏற்றி சென்றது வந்து என்னதுன்னா அப்பல்லோ 11 அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், விண்கலத்தில் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்குடன் பயணம் செஞ்சுருக்கோம், கரெக்டாக. ஸோ சந்திரனில் இறங்கினவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் தி ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்துடைய முதல் பெண் பிரதமர் யாரு? இங்கிலாந்துடைய முதல் பெண் பிரதமர், ஸோ 7th ஃபேஸ் அட்டன் பண்ண போகிறவங்களுக்காகவே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மராத்தான், 2 மணி நேரம் சண்டே இருக்குது. ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணிக்கோங்க. ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் நடந்த முக்கியமான ஃபேக்சுவல் கண்டென்ட் இருக்கும். வெரி குட். ஸோ ஆன்சர் வந்து மார்கரெட் கில்டா தாட்சர். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, இவங்க தான் இங்கிலாந்தில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மார்கரெட் கில்டா தாட்சர். ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, வெரி குட். நெக்ஸ்ட், த ஃபஸ்ட் உமன் ஹூ கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட், மேலுக்கு பார்த்தோம், இப்போ கொஞ்சம் ஃபீமேலுக்கு. First woman who climbed Mount Everest. Yes. Yes, so no, answer is கண்ணா, இங்க கேட்டது பாத்தீங்கன்னா ஜென்ரலா நீங்க சொல்றது இந்தியன், சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஜுங்கோ தபாய். ஓகேங்களா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜுங்கோ தபாய் தான் ஃபஸ்ட்டு என்னது ஃபஸ்ட்
பெஸ்ட் பென் அப்படின்னு சொல்றாங்க மவுண்டேர்னது. இந்த பஜேந்திரி பால் அப்படிங்கிறவங்களும் இந்தியன் மவுண்டைனர், 1984ல பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன், ஓகேவா? ஸோ மவுண்ட் எவரெஸ்டோட சம்மிட் வந்து ரீச் பண்ணனது ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? பஜேந்திரி பால், ஓகேங்களா? பட் ஜென்ரலாக வேர்ல்டு வைஸ் கேட்கும் போது ஜங்கோ தபாய் தான் கரெக்டான ஆன்சர், ஓகே? அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா பாண்டாங், பாண்டாங் வந்து நம்மளோட சைனா நாட்டு, சைனா நாட்டுக்காரவங்க வாண்டார் ருட்கே, அவங்களும் எஸ் வாண்டா வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவங்க, சரியா? வாண்டா இந்த நாடு, போலந்து நாடு. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு உமன் அப்படின்னா ஜங்கோ தபாய், அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு உமனாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா தபாய்க்காத பெண்ணெல்லாம் ஏறி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த தபாய் தான் ஃபஸ்ட்டு உமன் ரீச் பண்ணவங்க, ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் ஏறினது யார் அப்படின்னா பஜேந்திரி, ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் ஏறினது பஜேந்திரி, ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், ஸோ வாண்டா போலந்து, பாண்டாங் அப்படிங்கிறவங்க சைனா நாட்டை சேர்ந்தவங்க, சரியா? இவங்க 1975, ஜோங்கோ வந்து 1975 மே 16ல போயிருப்பாங்க, சரியா? ஆக்சுவலி ஜுங்கோ மே 16, இந்த இவங்க இருக்காங்க இல்லையா பாண்டாங், அவங்க மே 27, அதே வருஷம், பட் நாள் மட்டும்தான் மாறும், சரியா? அவ்வளோதான். வாண்டா வந்து 1978ல போயிருப்பாங்க, நம்ம பஜேந்திரின் 84ல போயிருக்காங்க, சரியா? ஸோ நீங்கள் சொன்னது இந்த வரிசையில் நான்காவது வரிசை, பட் இந்தியான்னு எடுக்கும்போது பஜேந்திரி வராங்க. த ஃபர்ஸ்ட் உமன் ஹூ ரீச்ட் அண்டார்டிகா, எஸ் இந்தியான்னா பஜேந்திரி, வெரி குட். ஸோ சும்மா தபாய்க்காத மவுண்ட் எவரெஸ்ட்லாம் ஒரு பெண் ஏறி இருக்குமா அப்படின்னு சொல்லி தபாய்க்கிறாங்க. கடைசியில் அந்த தபாய் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்காங்க ஃபீமேலில், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது, சரியா? லைக் பண்ணிகிட்டே பாருங்கம்மா, லைக் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. வெரி குட், ஸோ வெரி குட். அண்டார்டிகாவை அடைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா யார்? கரோலின், கரோலின் மைக்கேல்சன், ஓகேவா? கரோலின், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அண்டார்டிகா சாங் இருக்குல்ல, அண்டார்டிகா ஒரு சாங், விஜய் சாங், அதை மைக்கு ஃபுல்லாக பாடிக்கிட்டே இருப்பாங்க, சரியா? அப்போ அண்டார்டிகாவை அடைந்த முதல் பெண் நம்ம கரோலின், மைக்கில் பாடிக்கிட்டே அந்த பாட்டு பாடிக்கிட்டே போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் வந்து கரோலின் மைக்கேல்சன், மறக்கவே மறக்காது, சரியா? நெக்ஸ்ட், த ஃபஸ்ட் இந்தியன் உமன் ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ சிவிலியன் போலீஸ் அட்வைசர் ஆஃப் தி யூஎன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், யூஎனோட சிவிலியனோட போலீஸ் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய பெண். நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஒரு 25 க்வெஸ்டின் வரும்போது கேள்வி கேட்பேன், நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுருந்துருக்கணும், அப்போ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். க்வெஸ்சன் கேட்கலாம் தானே கைஸ், ஃபைனலி கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு மட்டும் சொல்லுங்கள். விஜயலட்சுமியா? எங்கே இவங்க போலீஸ்னே கொடுத்துருக்கேன், எப்படி விஜயலட்சுமி வருவாங்க? போலீஸு கிரண்பேடி, சரியா? கிரண்பேடி தான் போலீஸ்னு வந்தாலே கிரண்பேடி தான், சரிங்களா? இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வருவாங்க. விஜயலட்சுமி பண்டிட் எதில் வராங்க? ஃபஸ்ட்டு ஃபீமேல் எலெக்டட் டு 6th கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவோட 6th கவர்னர், அதே மாதிரி மகாராஷ்டிராவோட முதல் கவர்னர் யார்? நம்ம விஜயலட்சுமி பண்டிட்டு தான், இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒன்று, யூஎன்ஜிஏவோட 8th பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க விஜயலட்சுமி, கரெக்டாக? சரோஜினி நாயுடு எதில் ஃபஸ்ட்டு வருவாங்க? ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு பி பிரசிடென்ட் ஆஃப் தி ஐஎன்சி, ஐஎன்சியோட பிரசிடென்டான முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா சரோஜினி. பட் ஜென்ரலாக கேட்கும் போது அன்னிபெசன் போட்டீங்க இல்லையா, அப்போ இந்திய பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. இந்திரா காந்தி வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார், ஞாபகம் இருக்கா? இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார்? இங்கே பார்க்கலாம் யாருக்கு ஆன்சர் தெரியுதுன்னு, ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ், ஸோ கண்ணா
நம்மளோட மெகாபேக்கோட ப்ரைஸ் ஹைக்கானால ஆகும். ஸோ அதனால் சீக்கிரமாக இன்றைக்கே இன்னும் யாரும் பெய்டில் கன்வெர்ட் ஆகலைன்னா என்னோட கோடு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் தமிழ் கிளாஸஸ் எடுக்கிற குரூப் 4 கிளாஸஸும் சரி, ஆர்ஆர்பியில் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து ஜியாகிரஃபி எடுப்பேன். ஸோ அதுக்கும் கிளாஸஸ் வந்து இப்போது நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இமீடியட்டாக இன்றைக்கே லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட் உமன் ஹூ ரிசீவ்ட் அ நோபல் ப்ரைஸ். வெரி குட் மார்க், டார்ச்சரு. வெரி குட் ஓசாமா, வெரி குட், வெரி குட். ஸோ ஃபீமேலில், நான் ஃபீமேலில் கேட்டேன். கிருஷ்ணா வந்து வால்கோர், பிரிட்டன், கிரேட் பிரிட்டனுடைய, எஸ் வெரி குட், கிரேட் பிரிட்டனுக்கு சொல்கிறீங்க. நான் ஃபீமேல் கேட்டேன். ஃபீமேல் கேட்கும் பொழுது மார்க் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான், சரியா? குரூப் 4 லைவ் கிளாஸ் டைமிங் மாற்றணுங்களா? ஸோ சொல்லியிருக்க கண்ணா பார்க்கலாம், லெட் சி. எஸ் இது தெரியும், மேரி கியூரி யாருக்குமே மறக்கவே மறக்காது. ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து ரெண்டு டைம் கூட வாங்கியிருப்பாங்க, கரெக்டாக. அதேமாதிரி அவங்க டாக்டர், சரி அவங்க பெண்ணை யாருங்க, ஐரின் ஜூலியட் கியூரி, அவங்களும் நோபல் ப்ரைஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் 1935 வாங்கியிருப்பாங்க, கரெக்டாக. ரொம்ப ரொம்ப முக்கியம். மேரி கியூரி எந்த நாட்டை சேர்ந்தவங்க? மேரி கியூரி எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மரியா ஜியஃபர்ட் மாயர், இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனில் பிறந்த, அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்க ஃபிசிக்ஸுக்காக நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க, சரியா இவங்க. ஸோ இவங்க வந்து ஃபிசிக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் பெற்ற இரண்டாவது பெண்மணி. மேரி கியூரிக்கு அப்புறமா ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் பெற்ற இரண்டாவது பெண்மணி அப்படின்னா மரியா ஜியோஃபர்ட் மாயர் தான், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டோனா ஸ்ட்ரிக்லாண்ட், இவங்க வந்து ஒரு கனடியன், கனடா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களும் ஃபிசிக்ஸில் தான் நோபல் ப்ரைஸ் இப்போ ரீசெண்டாக 2018 வாங்கியிருப்பாங்க, சரியா? 2018 வாங்கியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இப்போ மூணு பேருமே ஃபிசிக்ஸுக்கு தான் நான் ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். இவங்க ஃபஸ்ட்டு, இவங்களுக்கு அப்புறம் மரியா ஜியோஃபர்ட் வந்து மேரி கியூரிக்கு அப்புறமா வாங்கின செகண்ட் ஃபீமேல், தென் டோனா ஸ்ட்ரிக்லேண்ட் அப்படிங்கிறவங்க இப்போ 2018 ஃபிசிக்ஸுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க, சரியா? வெரி குட். நெக்ஸ்ட், த ஓல்டஸ்ட் வேர்ல்ட் ரிலிஜியன், உலகிலேயே மிக பழமையான மதம் என்ன? எஸ் 8:30 கிளாஸ், என்ன கிளாஸ் இருக்கு 8:30 உங்களுக்கு கண்ணா? ஓசாமா, மேரி கியூரி போலந்து நாட்டை சேர்ந்தவங்க, வெரி குட். நேத்து தமிழ் சும்மா சூப்பரா போச்சு இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி தான், இலக்கணம் மறக்காமல் அட்டன் பண்ணுங்க, இலக்கணத்தோட இது இருக்கும். எஸ் வெற்றி பேட்சா, ஓகே ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஹிந்துவிசம் தான், சரிங்களா? ஓல்டலி, அதாவது ஓல்டஸ்ட் அப்படின்னா பழமையான ஒன்று. இதே வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட்டு தோன்றின மதம் அப்படின்னு கூட ஹிந்துவை தான் சொல்கிறாங்க. சாரி கைஸ், ஓல்டஸ்ட் வேர்ல்டு ரிலீஜியன் அப்படின்னா ஹிந்து, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரிலீஜியன் அப்படின்னாலும் ஹிந்து தான் சொல்கிறாங்க, சரியா? நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட் கண்ட்ரி டு பிரிண்ட் புக், புத்தகத்தை அச்சிட்ட முதல் நாடு. எஸ், ஸோ கைஸ் லைக் பண்ணிகிட்டே பார்க்கலாமே. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரணும்னு ஆசை இருந்தால் வந்து எல்லாருமே எல்லா கிளாஸ்லையுமே போட்டுருங்க. புத்திசம்னா அதுக்கப்புறம் தான் கண்ணா, புத்திசம்னா அதுக்கப்புறம் தான், அன்றைக்கே நம்ம படித்தோமே ஆர்டர் படி. வெரி குட். ஸோ ஆன்சர் வந்து சைனா, சரியா? நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எவன் இந்த புக்கு படிக்கிறதுனாலே, இப்போ அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது தான் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. சே, எவன்டா கண்டுபிடிச்சான் இந்த புத்தகத்தை அப்படின்னு நம்ம நிறையா யோசிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணச்சே, எவன் தான் இந்த புக்கை கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சைனா. இல்லை அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக, சே புக்கு எவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி வேணால் வச்சுக்கோங்க, சரியா? பாசிட்டிவாக, சே புக்கு அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்களே, ஸோ சே சைனா, சே யாரா பிரிண்ட் பண்ணா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கரெக்டாக ஆன்சர் சைனா, ஓகேவா? இது உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட் கண்ட்ரி டு கமன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். பாருங்கள் நீ ஃபுல்லாக, எனக்கு இது எடுக்கும்போது நல்லா ஜாலியாக இருந்தது. கைஸ் கொஸ்டின் கேட்பேன், லாஸ்ட் ஒரு 10 minutes கொஸ்டின் செஷன் இருக்கும், ஓடி போகாதீங்க, அப்போ தான் நம்ம மெமரிஸில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்க முடியும்.
பாசிட்டிவ்ல வராது. ஆமாம், வராது வராது. ஏன்னா யாருக்குமே படிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லைல்ல, அதனால. இதுவும் அவங்க தாங்க, இதுவும் அவங்க தான். புக்கை பிரிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த சைனாக்காரன் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு தொடங்கினதே அவங்க தான், சைனா. சரிங்களா, சைனா தான் இன் சிவில் சர்வீஸில் ஃபஸ்ட்டு. சே, காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தது சீ தான். சரியா, ஸோ சைனா. அதே மாதிரி புக்கை பிரிண்ட் பண்ணினதும் சே அவன் தாங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ஸ்டார்ட் சிவில் சர்வீஸ் காம்படிஷன்னா சைனா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு மேக் எஜுகேஷன் கம்பல்சரியாக கொண்டு வந்தது யார், அதாவது எஜுகேஷன் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எதுன்னு தெரியுமா? ஆன்சர் சொல்லிதரேன், லிங்க் சொல்லித்தரேன், இது கூட படிச்சுக்கலாம். அமெரிக்காலாம் வரும், இருங்க இருங்க, அமெரிக்கா எதுக்கு வராங்கன்னு சொல்கிறேன். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கண்ட்ரி எஜுகேஷன் வந்து ரொம்ப கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா தான். சரியா, ஸோ எஜுகேஷன் ஓகேவா. அதே மாதிரி ஃபஸ்ட் கண்ட்ரி டு மேக் அ கான்ஸ்டியூஷன், ஸோ கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண ஃபஸ்ட் கண்ட்ரி தான் அமெரிக்கா. சரியா, எஜுகேஷன் வைஸ் வந்துச்சுனாலே சைனா தாங்க ஃபஸ்ட்டு. சைனா விச் மீன்ஸ் இதில் எதுலனா ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமை கொண்டு வந்ததும் சரி, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, புக்கை பிரிண்ட் பண்ணினதும் சரி சைனா தான். சரியா, ஸோ எஜுகேஷனை வந்து கம்பல்சரின்னு கொண்டு வந்தது நம்ம ரஷ்யா. அப்படியே எல்லாத்தையுமே ரஷ்யா பண்ணுவாங்க, எல்லாருமே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு ரஷ்யா பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யனா புஷ் பண்ணுறது, அப்போ அதுக்கு ஆன்சர் ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா, எஸ். நெக்ஸ்ட், ஃபஸ்ட் கண்ட்ரி டு வின் ஃபுட்பால் வேர்ல்டு கப், கால்பந்து உலக கோப்பை வென்ற முதல் நாடு. வெரி குட், ரஷ்யா தான் கரெக்டான ஆன்சர். சூப்பர், இப்படி படிச்சுக்கோங்க, மறக்காது. ஆப்ஷன் பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு வின் ஃபுட்பால் வேர்ல்டு கப், கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் இது பண்ணது நம்ம அமெரிக்கா தாங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு மேக் அ கான்ஸ்டியூஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வெரி குட், ஸோ உருகுவே உருகுவே, வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு வின் ஃபுட்பால் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து என்னது, உருகுவே. சரிங்களா, ஸோ ஃபுட்பால் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தா நிறைய பேர் உருகிடுவாங்க, அப்படி வச்சாலும் சரி. இல்லை ஃபுட் அப்படிங்கும்போது ஃபுட்டு ஃபுட்டு ஃபுட்டுக்கு உருகிடுவோம் இல்லையா, நம்ம ஃபுட்டுக்கும் உருகுவோம் ஃபுட்பாலுக்கும் உருகுவோம். சரியா, ஃபுட்டு ஃபுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே கொஞ்சம் கோரிலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து உருகுவே. நெக்ஸ்ட்டு, The first country to prepare a constitution. So, இதை முன்னாடி சொல்லிட்டேன். The first country to prepare a constitution. பாருங்க, அந்த உருகுவேயோட நேஷனல் ஃப்ளாக் எல்லாம் போடுறாரு கோ ரமேஷ். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ப்ரிப்பேர் அ கான்ஸ்டியூஷன், ஸோ இப்போ தான் சொன்னேன் என்னதுங்க, யூஎஸ்ஏ. வெரி குட், அமெரிக்கா தான். சரியா, ஸோ உசப்பா, அரசியல் அமைப்பு, அரசியல்னாலே உசப்பா அப்படி தான் சொல்லுவாங்க, கரெக்டா, ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போ யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டு. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக்கை பிரிண்ட் பண்ணினது யார், இங்கே யாருக்கு ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக்கை பிரிண்ட் பண்ணினது யார், ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் கமெண்ட்ஸ் பண்ணினது யார், எஸ் மோனிகா தனபால். தனபால் யூகே கிடையாதுமா, பி ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சே புக்கை பிரிண்ட் பண்ணிட்டான், எக்ஸாமை வச்சுட்டாங்க காம்படிட்டிவ், ஸோ சே யார், சைனா. எஜுகேஷன் கம்பல்சரின்னு சொன்னது யார், எல்லாத்தையுமே ரஷ்யா பண்ணுறோம், ஸோ ரஷ்யா ஓகேவா. கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணது கான்ஸ்டியூஷனா, சப்பா அரசியல்னாலே கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி போடணும். அப்போ ஆன்சர் வந்து யூஎஸ்ஏ. இந்த மாதிரி கேள்வி கேட்பேன், இன்னும் கேட்பேன் ஓகேவா. நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு அட்டாக் இந்தியா, இந்தியாவை தாக்கின முதல் ஐரோப்பிய மாவீரன் யாருங்க, எஸ் வெரி குட். ஃபஸ்ட்டு யூரோப்பியன் டு அட்டாக் இந்தியா, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி நம்ம ஒரு இதில் படிச்சுட்டோம், யாருங்க, மாவீரன் அலெக்சாண்டர். வெரி குட், ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அலெக்ஸ் அவர் தான்.
ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு சென்ட் மேன் டு த மூன், சந்திரனுக்கு மனிதனை அனுப்பின முதல் நாடு. வெரி குட், வெரி குட். எஸ், த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு அட்டாக் சொல்லியாச்சு, த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு சென்ட் மேன் டு தி மூன் யாருங்க? இந்தியாவா? மேன், மேன். ரஷ்யா, ரஷ்யாவா? அமெரிக்கா தான் கரெக்ட், கரெக்ட் மோனிகா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் எஸ். Yes, America is the right answer. Next, the first country to launch artificial satellite in the space. Sorry, இந்த இடத்துல மாறணும். First country to launch artificial. So, artificial satellite அப்படின்னா செயற்கை, ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் வசன் விட்டுருங்க, இந்த இடத்துல மாறல, ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் இன் தி ஸ்பேஸ் யாருங்க? இதுதான் ரஷ்யா, ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பினது யூஎஸ்ஏ தான், ஓகேவா? ஸோ யூஎஸ்ஏ, மனிதன் அப்படின்னாலே நம்ம தான், அஸ். அப்போ யூஎஸ்ஏ வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படிங்கும்போது ஒரு செயற்கை விதமான ஒரு சேட்டலைட் இல்லையா, அதை ரஷ்யா அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை ரஷ்யா அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ரஷ்யா, ஆப்ஷன் பி. The first country to host the modern Olympics. நவீன ஒலிம்பிக்கை நடத்திய முதல் நாடு. வெரி குட், ரஷ்யா தான் கரெக்ட். கண்ணா லைக் பண்ணிட்டே பார்த்து, இன்னும் நம்மளுக்கு நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க. First country to host the modern Olympics. கிரீஸ், வெரி குட். ஸோ ஆன்சர் வந்து கிரீஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், மாடர்ன், நவீன முறை. இப்போ கிரீஸ் தடவி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ நவீனமான முறையில் ஒலிம்பிக் நடத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல கிரீஸ் தடவி ரொம்ப பளபளான்னு வச்சுருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கிரீஸ், ஓகேவா? கிரீஸ் தடவி வச்சுருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, The first city on which the atom bomb was dropped. அணுகுண்டு வீசப்பட்ட முதல் நகரம் எது? இன்னும் அஞ்சு க்வெஸ்டின் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சின்ன படித்ததை நான் ரீகால் பண்ணி பார்க்கலாம், ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கேள்வி கேட்கலாம் இல்லையா? த ஃபஸ்ட் சிட்டி ஆன் விச் த ஆட்டம் பாம்ப் வாஸ் டிராப்டு. வெரி குட், வெரி குட். கிரீஸ். கைஸ், நியூ கமர்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்ணா. எஸ், இது ஈஸியான ஆன்சர், ஹீரோசிமா, ஓகேவா? ஸோ ஜப்பானில் தான். ஸோ அணுகுண்டு வீசப்பட்ட, அணுகுண்டு வீசிட்டு என்ன ஒரு ஹீரோத்தனம் வருங்க? ஸோ ஆன்சர் இஸ் ஹீரோசிமா, ஓகேவா? எஸ், ஒரு சில கொஸ்டின் கேட்கட்டுமா இல்லை அந்த அஞ்சு கொஸ்டின் முடிச்சுட்டு கேட்கட்டுமா? தட்ஸ் யுவர் விஷ். ஒரு சில ஷார்ட்கட் நம்ம படித்ததை இப்போவே நான் கேட்டு ரீகால் பண்ணட்டா, இல்லை நம்ம பின்னாடி அஞ்சு கொஸ்டினை முடிச்சுட்டு பார்க்கலாமா? இன்னும் அஞ்சு கொஸ்டின் இருக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். என்ன பண்ணலாம், கேட்கட்டுமா இல்லை நம்ம முடிச்சுட்டு கேட்கலாமா? டெல் மீ, கேளுங்க கேளுங்க. ரிஞ்சன், ஓகே ஃபைன். ஏன்னா ஷார்ட்கட் சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு போனோம்னா நல்லா இருக்காது இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். எஸ், முடிச்சுட்டு கேளுங்களா? சரி ஓகே, லாஸ்ட்டு. சரி ஓகே, நிறையா பேர் லாஸ்ட்டுன்ட்டீங்க, வாங்க. த ஃபஸ்ட் ஷட்டில் டு கோ இன் ஸ்பேஸ். விண்வெளியில் சென்ற முதல் விண்கலம் எதுங்க? முடிச்சுட்டே கேட்குறேன், த ஃபஸ்ட்டு ஷட்டில் டு கோ இன் டு ஸ்பேஸ். சரி சரி, முடிச்சுட்டே கேட்குறேன். அது எவ்வளோ நேரம்? இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும், அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கேட்போம். கேட்கணும் கண்டிப்பாக, இந்த மாதிரி செஷனில் நான் கண்டிப்பாக கேட்பேன், கோச்சுக்காதீங்க. அம்பிகா, இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கண்ணா. இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க, ஆனால் இது எல்லாமே கேட்டதுங்கிறதுலாம் கிடையாது, இது ஸ்டாட்டிக். ஸோ ஆன்சர் எக்ஸாக்ட்லி என்னது?
கொலம்பியா. ஸோ ஆப்ஷன் பி ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஷட்டில் ஓகேங்களா டு கோ இன் ஸ்பேஸ் எது அப்படின்னா கொலம்பியா ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ ஞாபகங்களேன், நம்மளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாராவது ஷட்டில் அப்படின்னா விண்கலம் ஓகேங்களா, எந்த விண்கலம் போச்சு அப்படி ஒரு குழப்பத்தோடு நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொலம்பியா, இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷட்டப்னு சொல்லிட்டு நம்ம கொலம்பிடுவோம், ஏன் நம்மளை அவன் ஷட்டப் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பிக்கிறோம். அப்போ ஆன்சர் இஸ் கொலம்பியா, மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் டு ரீச் ஆன் மார்ஸ், செவ்வாய் கிரகத்தில் சென்ற முதல் விண்கலம். நைன்டீன் எயிட்டி ஒன் இயர் ஓகேவா, த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ இது தெரியும், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வைக்கிங் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் டு சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் ஆன் மார்க்ஸ் அப்படின்னு இதுதான் வைக்கிங் ஓகேங்களா. இதுதான் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கின முதல் விண்கலம் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்கும் ஃபேமஸான ஒன்று இல்லையா, ஸோ இந்த வைக்கிங் வேஷ்டி லுங்கி அப்படின்லாம் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் டு ரீச் ஆன் மார்ஸ் அப்படிங்கிறது வைக்கிங் ஒன் ஓகே. நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி, நாட்டுடைய முதல் முஸ்லீம் பிரதமர் யார். ஆஹா, ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு, ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு. எஜுகேஷன் கம்பல்சரி வந்து ரஷ்யா தான். எஸ், எஸ், ஸோ டக்கு டக்கு டக்கு, வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பெனாசிர் புட்டோ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு முஸ்லீம் அப்படிங்கும் பொழுது பெனாசிர் ஓகேவா, பெனாசிர் புட்டோ அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க பெனாசிர். ஸோ ஃபஸ்ட்டு முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவர் அப்போவே அந்த காலத்துலேயும் பென்ஸ்காரில் வந்திருக்கார் போல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா முஸ்லீம்னா மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, அதனால் அவங்க அப்போவே கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருந்திருப்பாங்க போல். ஸோ ஃபஸ்ட்டு முஸ்லீம் தான் ஆனால் பென்ஸ்கார்லேயே வந்திருக்காருப்பா பாகிஸ்தான் நாட்டில் அப்படின்னு ஞாபகம் வருங்க. ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி, பெனாசிர் பூட்டோ, பென்ஸ்கார். நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி, அதாவது எல்லா கண்ட்ரிலையும் சேர்த்து இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க, யார். எஸ், பெண்கள் தான், பெண்கள் பெண்கள் ஃபஸ்ட்டு உமன் கேட்டகரியில் தான் வராங்க. பெனாசிர் ஃபஸ்ட்டு உமன் கேட்டகரி தான். அதில் உமன் கொடுக்கலையா, சரி அப்படியே இல்லைனாலும் அங்கே ஆப்ஷன் நம்மளுக்கு இவருதில் இல்லை. ஸோ ஆன்சர் எடுத்துக்கலாம் சரியா. நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி யாருங்க. எஸ், ஸ்ரீலங்காவோடவங்க தான், ஸ்ரீலங்கா தான். சவுண்டு கிளியரா இல்லையா, எஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா, பண்டை மைக்கே ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி இவங்க தான் ஓகேவா. இவங்க எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஓகேவா. நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎன்ஜிஏ, இது தெரியும் இல்லையா, யூஎன் பொதுச்சபையோட முதல் பெண் தலைவர். முகமது அலி ஜின்னா வந்து மென் கேட்டகரி, நம்ம பார்த்தது ஃபீமேல் கேட்டகரி ஓகேவா. அவசமா, எஸ், 35th ஆன்சர், எஸ் எக்ஸாக்ட்லி. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் விஜயலட்சுமி பண்டித் அவர்கள் ஓகேவா. சரி ஓகே, இப்போ ஒரு க்வெஸ்டின் கேட்கலாமா.
கொஸ்டின் கேட்கலாமா? யாருமே ஓடக்கூடாது. இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். இது வரைக்கும் கவனித்ததை விட கொஸ்டின் கேட்கலாமா? டக்கு டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி கொஸ்டின் கேட்குறேன். ஆன்சர் தெரிலனாலும் ஷார்ட்கட்டையாவது சொல்லி பழகுங்க, சரியா? ஷார்ட்கட்டையாவது சொல்லி பழகுங்க. எஸ், சரி. சவுத் போல ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் ஷார்ட்கட்டை சொல்லுங்க. சவுத் போல ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன், சவுத் போல ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன். என்ன பாலா பண்ணுறது, எல்லாம் ஓடி போகிறாங்க, டக்கு டக்குன்னு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோதானே முடிஞ்சிருச்சுல அப்படின்ட்டு போயிடுவாங்க. திவ்யா பேபிக்கும் பாலாக்கும் ஒரே சிரிப்பாக இருக்குது, நான் ஓடி போயிடுங்கன்னு சொல்கிறதுக்கா? சரி, டக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள். ஷார்ட்கட் சவுத்து சவுத்து, நம்மளை அமுக்கிடுவாங்கன்னு சொன்னேன். ராயல் டமுல்சன் நார்த்துக்கு என்ன சொன்னேன்? நார்த்துக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஏழு கொஷின் நீங்கள் வரலீங்களா? அவசமாக கேட்டுக்கோங்க, இப்போது கேட்டுக்கோங்க. நார்த் போலுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? நார்த் போலுக்கு ஆன்சர் என்னது? ராபர்ட் எட்வின் பியரி. என்ன சொன்னேன்? நார்த்துனா வடை, ஓகேங்களா? ராபர்ட்டு வடையை எடுத்துகிட்டு போகாத சொன்னனா இல்லையா? சவுத்தில் அமுக்கிடுவாங்க. வெரி குட், வெரி குட். ஸோ நார்த்தில் வந்து ராபர்ட்டு வடையை எடுத்துகிட்டு போகாத, அப்போ வட துருவத்தை அடைஞ்சவர் ராபர்ட் எட்வின் பியரி. சவுத்தில் இருக்கிறவங்கள அமுக்கிடுவாங்க, அப்போ ரோல்ட் அமுட்சன். வெரி குட். பிரவீன் ராஜா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் டூ, சரியா? வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட், ஸோ வெயிட் அண்ட் சி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். கிரேட் பிரிட்டனுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார்? ராபர்ட் வடை எடுக்காத. வெரி குட் கீர்த்தி. ஸோ Who was the first Prime Minister of Great Britain? Great Britain. Great Britain அப்படின்னாலே என்னதுங்க, பிரிட்டனுடைய கிரேட்டோட ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டரா? அப்போ கண்டிப்பாக அவங்களோட பிக்சரெல்லாம் எங்கே இருக்கும்? பிக்சரெல்லாம் எங்கே இருக்கும்னு சொன்னேன். பிக்சர் எங்கே இருக்கும்? வால்ல இருக்கும். ஆன்சர் என்னது? ராபர்ட் வால்போல். வெரி குட் கண்ணா. எங்கே இருக்கும்? வால்ல இருக்கும். ராபர்ட் வால்போல். வெரி குட். நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த யுனைடட் நேஷன், ஐநா சபையோட முதல் பொதுச் செயலாளர். ஐநா சபையோட முதல் பொதுச் செயலாளர், ஐநாவில் இருக்கக்கூடியவங்களாம் ஐயா. இவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, பொய் சொல்லக்கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. சொன்னா பொய் சொல்லக்கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆன்சர் என்னது? ட்ரை ஃப்ளை, ஓகேங்களா? ட்ரை ஃப்ளை. வெரி குட். ஸோ கண்ணா, முதல் முதல் பொதுச் செயலாளர்னு சொன்னோம், ஓகேவா? ஐக்கிய நாடுகளோட முதல் பொதுச் செயலாளர் வந்து ட்ரைக்ளை, என்னது? பொய் சொல்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரைக்ளை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? பொய் சொல்லாமல் இருக்கிறதுனால ஹேமர் தூக்கி மண்டையில் அடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? தாண்டி குதிச்சு போயிடுறீங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இவங்க தான் ஃபஸ்ட்டு நாலு பேர். ஃபஸ்ட்டு போய், அப்புறம் ஹேமர் தூக்கி மண்டையில் அடிச்சோன்னே தாண்டி குதிச்சு ஓடிடுறீங்க. வெரி குட். நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு மேன் ஹூ டிட் ட்ரா த மேப் ஆஃப் தி எர்த்து, பூமியோட வரைபடத்தை வரைந்த முதல் மனிதர் யார்? பூமியோட வரைபடத்தை வரைந்த முதல் மனிதர். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும். பரவாயில்ல, கீர்த்தி கண்ணன் அழகாக சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க. ஷார்ட்கட் கிரேட். ஸோ நியூ கமர்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஆர்ஆர்பி கிளாஸஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தலாமியெல்லாம் கிடையாது. யாருங்க? அனாக்சி மேண்டர், மேண்டல். எர்த்துனாலே மேண்டல்னு சொன்னேன்னா அப்போ மேண்டல் இருக்கும். மேண்டல். வெரி குட் அண்ணா. வெரி குட், வெரி குட் அண்ணா. அண்ணா எனக்கு மேப்பை சொல்லி கொடுனா அப்படின்னு கெஞ்சலாம். இல்லைனா எத்தனை மேண்டல் இருக்கும். ஆன்சர் இஸ் அனாக்சி மேண்டர். வெரி குட். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ஹூ விசிட்டட் இந்தியா, இந்தியாவுக்கு விஜயம் செய்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யாருங்க? வெரி குட். அண்ணா கிட்ட கேட்பாங்க, எப்படி வேணா எடுத்துக்கலாம்.
உங்களோட இஷ்டம். லாஸ்ட் கொஸ்டின் கண்ணா, த ஃபர்ஸ்ட் யூஎஸ் பிரசிடென்ட் ஹூ விசிட்டட் இந்தியா, இந்தியாவுக்கு விஜயம் செய்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி. அமெரிக்க ஜனாதிபதி எங்க இருப்பாரு? ஒயிட் ஹவுஸ்ல இருப்பாரு. ஸோ ஆன்சரு ட்வைட் ஐசன்ஹவர், கரெக்டா? ட்வைட் ஐசன்ஹவர். ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதினாலே ஒயிட் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க, அப்போ ட்வைட் ஒயிட் ஐசன்ஹவர். ஸோ இதோட பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணோன்னா உட்காந்து படிச்சு பாருங்கள், சரியா? வெரி குட். ஸோ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஷார்ட்கட் லிங்க் பண்ண தெரிஞ்சுதா, லிங்க் பண்ண தெரியலையா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கைஸ், 77% ஆஃப் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க, என்னோட கோட் யூஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ ரயில்வே குரூப் டிக்கான கிளாஸஸ் July 12th ஸ்டார்ட் ஆக போகுது கண்ணா. குரூப் ஃபோருடைய கிளாஸஸ் July 14th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இம்மிடியட்டாக எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா கிளாஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஎன் மெகா பேக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிஎன் மெகா பேக்குன்னு உங்களுக்கு காமிக்கும். அதில் வியூ ஆஃபர் அப்படிங்கிற இடத்துல என்னோட கோடு Y273 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். எஸ் எஸ் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எஸ் நான் நிறைய போட தயாராக இருக்கேன், நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா சரி, ஓகேவா? அடுத்த வாரத்திலிருந்து ஒரு சர்ப்ரைஸ் செஷன்லாம் இருக்குங்க டெய்லியும். ஸோ ஞாபகப்படுத்திக்கோங்க, சர்ப்ரைஸ் செஷன் என்னன்னு சொல்ல மாட்டேன், அடுத்த வாரத்திலேருந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ குட் டே கைஸ். எஸ் ஈவினிங் மீட் பண்ணலாம் தமிழ் இலக்கணம் கிளாஸில். எஸ் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், சூப்பர்.